சபா ஒரு மனுஷன் எவ்வளவு சமாளிக்க வேண்டியது இருக்கு இப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து சுத்தி சுத்தி பல இடத்துல வந்து சவால்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு. மால்தீவ்ஸ்ல அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போராட்டத்தை வந்து யார் வந்து முக்கியமா எடுத்து நடத்துறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸோட எதிர்கட்சி, அதாவது மால்தீவ்ஸோட முன்னாள் பிரசிடென்ட் வந்து இந்த ஒரு போராட்டத்தை வந்து ரொம்ப கடுமையா வந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்தியா வெளியேறணும், மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவோட காலனி நாடு மாதிரி வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மால்தீவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்தோட அராஜகம் வந்து அதிகமாக வந்து இருக்கு, இந்திய ராணுவத்தோட கால் பதிப்பு வந்து அதிகமாக இருக்கு, இது எப்படியா வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து மால்தீவ்ஸ்ல ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸோட இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து பண்றீங்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அண்டை நாடுகளோட உறவுகளை வந்து பாதிச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும், நமக்கு தான் வந்து இதனால லாஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள், அதாவது வந்து இல்லாத பொல்லாத வந்து எடுத்து இந்த மாதிரி போராட்டத்தை வந்து பண்றீங்க. ஸோ இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸோட முன்னாள் பிரசிடென்ட் வந்து டிஷர்ட் எல்லாம் போட்டு இந்தியா அவுட் அப்படின்ற டிஷர்ட்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ மால்தீவ்ஸோட முன்னாள் பிரசிடென்ட்டை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், அவர் வந்து சீனாவோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியா மால்தீவ்ஸோட உறவுகள் வந்து இவ்வளோ தூரம் சுமூகமாக போகுதுனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் தான். 2018 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மால்தீவ்ஸோட உறவுகள் ரொம்பவே மோசமாக வந்து இருந்துச்சு. மால்தீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட காலனி நாடாக மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சீனாவோட ஆதிக்கம் வந்து மால்தீவ்ஸில் வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து மால்தீவ்ஸோட முன்னாள் பிரசிடென்ட் வந்து சீனாவோட ஆதரவாளராக வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசி, அதாவது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசியை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் இந்தியா வந்து பல ப்ராஜெக்ட்ஸை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் மதிப்பிலான ப்ராஜெக்ட் வந்து இந்தியா மால்தீவ்ஸ்க்கான இடையில வந்து சைன் ஆச்சு. அதாவது மால்தீவ்ஸ் கேபிட்டலில் 3 ஐலாண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை, கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜு கட்டுற ப்ராஜெக்டை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து சீனா வந்து தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன பண்ணுச்சுன்னா சீனா வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் ஊடகங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஃபண்ட் பண்ணி இந்தியாவை பற்றி அகெயின்ஸ்டாக ப்ரொபகண்டா வந்து பரப்புங்க, இந்தியாவை பற்றி தேவையில்லாத ஃபேக் நியூஸை வந்து பரப்பணும், அதாவது என்னன்னா குறிப்பாக வந்து மால்தீவ்ஸோட மக்கள் மனதில் வந்து அந்த விஷயத்தை வந்து பதிக்கணும், அதாவது வந்து மால்தீவ்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியாவோட காலனியாக வந்து மாறிட்டு வருது, இந்தியாவோட ஆதிக்கம் வந்து மால்தீவ்ஸில் அதிகமாகுது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸோட ஊடகங்களுக்கு எக்கச்சக்கமான அமௌண்ட்டை வந்து சீனா வந்து ஃபண்ட் பண்ணாங்க. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து பண்ணாங்க, தேவையில்லாமல் இந்தியாவை பற்றி தேவையில்லாமல் வந்து ஒரு ஃபேக்கான ப்ரொபகண்டா வந்து பரப்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ் மீடியா வந்து கடுமையான விமர்சனம் வந்து பண்ணாங்க. இந்த மாதிரி இந்தியாவும் மால்தீவ்ஸும் க்ளோஸ் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படியாவது வந்து மால்தீவ்ஸை இந்தியா கிட்டேருந்து கொஞ்சம் பிரிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஆனால் அப்படிலாம் வந்து பண்ணியும் கூட இப்போ இருக்கிற மால்தீவ்ஸோட ரூலிங் பார்ட்டி வந்து நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க, முத மாதிரி இருக்க மாதிரி வந்து இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை மதிக்கிற மாதிரி தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சீனாவுக்கு பொறுக்காமல் ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. சீனாவோட வேலை இப்படி தானே, ஸோ அதான் வந்து ஒன்று இந்திய சீனா எல்லையில் வந்து ஏதாவது வந்து பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா அண்டைய நாடுகளை வந்து தூண்டி விடுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து எல்லா நாடுகளையும் தூண்டி விட்டு பார்த்து எதுவுமே வந்து செல்லுபடியால் அப்படின்னோடனே மால்தீவ்ஸுக்கு வந்து மால்தீவ்ஸை தேவையில்லாமல் பின்னாடி இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தூண்டுதல் பண்ணி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து நமக்கு தோணுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இதை வந்து இந்தியா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டுறக்கூடாது, இந்தியா வந்து கொஞ்சம் கண்காணித்து இந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்துட்டு இருக்கு. மால்தீவ்ஸ் அரசாங்கத்துக்கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே வந்து சரி பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து சீனா வந்து மற்ற நம்ம அண்டை நாடுகளில் வந்து கால் பதிச்ச மாதிரி வந்து மால்தீவ்ஸ்லேயும் வந்து ஆயிரும். ஸோ எது எப்படியோ இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டி இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்தியா வந்து எந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.